ஐயோ விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நீ தலைகீழா தான் குதிப்ப. ஐயோ யார்ட்ட சொல்றேன்னு தெரியலையே. என்னங்க என்ன ஓ விஷயத்தை சொல்லுங்க. கௌரி கௌரவோட உத்தியோகம் கிடைச்சிருக்கு. கௌரி என்னோட ஆயுதத்தை எடுத்துட வேண்டது. இன்னைக்கு வேற லெவல் பிராங்கப்பா. என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைச்ச மாதிரி வேற லெவலுக்கு பில்டப் பண்ணி வரோம். ஆனால் நமக்கு கிடைச்ச வேலை கார்பரேஷன் வேலை. ஸோ அதை மாதிரி தான் வச்சு கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதுக்குன்னு கார்பரேஷன்லாம் ரொம்ப மட்டமான வேலைலாம் கிடையாது, நல்ல வேலை தான். ஸோ அதை வச்சு இவங்க சும்மா அப்படியே ஜாலியாக ஒரு பிராங்க் பண்ண போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் பக்கத்தில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கு, ஷேர் பண்ணிக்கங்க, கூட குறிப்பிட்ட பிரச்சனை ஆதார் செலக்ட் பண்ணிங்க. அப்போ போடுற வீடியோ எடுக்கிற நோட்டிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு சார். ஓகேப்பா, ஸோ வீடியோ பார்க்கலாம் வாங்க. என்னோட ஆயுதத்தை
அடவாக வாழுறே. என்ன இது? என்னது? என்ன வேலை குன்ற? ஓ, கார்ப்பரேஷன் வேலையா? நீ ஒண்ணு. ஐயோ கடவுளே, என்ன ஆபீசர் மாதிரி டிப் டாப் போயிட்டு 1000 கூட கட்டிட்டு இந்த வேலையை பாப்பீங்களா? ஓ, என்னையா அவன் குறைச்ச? இதெல்லாம் உங்களுக்கு வேலையா? சும்மா இல்லையா, நல்ல வேலையா? 10 சர்க்கார் வருவானையா? இது இப்பயே இது என்ன ஐயா, இந்த கேப்ல வந்து தூசி அதிகம் வந்துருமா? இது இந்த பாரு, இது சைல நம்ம ஆட்டையும் போடலாம், சூப்பர் வழி இருக்கு. குப்பை கூட்டுறப்ப இந்த பிளாஸ்டிக் பாத்திரம் பிராந்தி பாட்டில் தான் இருக்கும், அதில் எடுத்து பொறக்கணும் அப்படின்னா பாட்டில் 2 கிலோ 10 பிளாஸ்டிக். வீட்டுல குட்டு சாயங்காலம் இது கூட ஓகே கௌரி. அப்பப்ப தெருவுல சாக்கடை அடிச்சிருச்சுன்னா அல்லணுமா? அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. வாயா வாயா, என்னன்னு கேட்டு போயா? அது எல்லா டைமும் இருக்காது தெரியும். எனக்கே மழைக்கெல்லாம் வந்துச்சுன்னா அடிச்சுக்கிட்டு உள்ள போட்டு புடிங்கிட்டு புடிங்கிட்டு அடிக்கும். அன்னைக்கு மட்டும் இறங்கி இதெல்லாம் மத்தவங்க பார்க்கும் போதே அந்த வேலையை பாக்குறப்ப எனக்கு கஷ்டமா இருக்கும். ஐயோ, நீ பாத்தீங்கன்னா என்னால ஏத்துக்க முடியாது, அதெல்லாம் முடியாது. கவர்மெண்ட் வேலையா கிடைக்குமா? கவர்மெண்ட் ஆனா எல்லா இதெல்லாம் செய்ய முடியுமா? எல்லாம் செய்யலாயா? சும்மா லூஸ் மாதிரி உடையிட்டு இருக்காது. எங்க பையா சாக்கடை அடைச்சிருச்சா? வீட்டுல கவுது பாத்திரம் இருக்குல்ல, அதை அரைச்சிருச்சுன்னா எப்படி புரிச்சுன்னு மட்டும் சொல்லிக்கிறியா? மீடியம் எல்லாத்தையும் நான் பாட்டுக்கிறையா? பிளீஸ் கௌரி, புரிஞ்சுதான் கௌரி ஒழுங்கு பண்ணது கொண்டே வெளில பண்ணு. அடிச்சேன் இந்த வேலைக்கு எல்லாம் போறதுக்கு நான் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன் கௌரி, புரிஞ்சுதான் கௌரி. அவன் கவர்மெண்ட் வேலை கிடைக்கல கிடைக்கல நீ சுத்திக்கிட்டு இருக்க, நீ வந்து இப்ப கிடைச்சிருக்கு பாட்டுடா வந்து இத ஒண்ணி நான் சேர்த்துறேன் இருக்கேன். இங்கே பாருங்க பிச்சை எடுத்துருவாங்களா, தூக்கி போடுங்க. அது முன்னாடி 4 வண்டி இருக்கு பத்தியாயா, அதுல 4 டப்பா வச்சிருப்பாங்க குப்பல் டப்பா, அந்த வண்டி நீ தள்ளிக்கோ, பின்னாடி நான் இதை வச்சுக்கிறேன். நீ முன்னாடி பெருங்கு பேர்லிக்கு போன சிறு குப்பி அப்படியே குடிக்கி குடிக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். அதிகமா வருதுங்க, ஆரம்பத்துல கொஞ்சம் சிரமமா தான் சொல்லிருப்போம். பிள்ளைங்க அன்னைக்கு உங்க தலைமையில வச்சுட்டு போங்க. ஓ, அது படிக்கிற பிள்ளைங்களையா அப்படி கவர்மெண்ட் உத்தியோகத்தை யாரு அப்படி குறை சொல்ற? வெட்டியிருக்க கவர்மெண்ட் பொங்கல்லாம்
சொன்ன எனக்கு நீ வரல கடைசி வச்சிருந்த நான் பாக்க வேலை பட்டு இருக்கோம். இந்த வேலை வேணாம் சொல்றது கேளுங்க. நீ ஒண்ணுமா எனக்கும்ரி கவர்மெண்ட் ஜாப் இருக்கானு சொல்லு. அந்த கவர்மெண்ட் ஜாப் இதுதான் எனக்கு இடிக்குது இப்ப. அம்மா கவர்மெண்ட் ஜாப் இருக்கானு சொல்லு. நம்ம என்ன பெரிய கிட்ட பஞ்சர் பண்ணா இப்படி ஏவா போயிட்டு இருப்போம். அப்பனா கோச்சுக்கு போட்டு பேன்சிட் போட்டு டிக்டாப்பா போவோம். சட்டிட்ட கோல அடிக்கியா போகுது. சண்டை அடிச்சுக்கலாம். வேணாங்க ஒரு நிமிஷம் என்னால யோசிக்க பாரு. முதுக்கு பண்ணுமா யோ என்ன சும்மா நியூஸ் மாதிரியே பண்ணிட்டு இருக்க. வேணி கௌரி எனக்கு பிடிச்சிருக்கு. மூணாவது உனக்கு என்ன தண்ணி பிரச்சனை? என்ன வேலை தண்ணி போகுங்கற நீங்க இப்ப போயிட்டு இருக்க வேலையை எனக்கு போதுங்க. இந்த வேலையெல்லாம் வேண்டாம். சரி சும்மா இருக்க ஒரு நல்ல உத்தியோகம் கவரி கெடுத்து விட்டுறாத கவரி. சிபாரிசுல கிடைச்சிச்சு இதுவே. ரெண்டு பேரும் அடிச்சுட்டோம் இருக்கே. தெரிஞ்சா மாதிரி அடிச்சுட்டோம். நல்ல வேலை பேச சொல்றியா? சம்பளம் கம்மியா தாங்க இருக்கு. ஏங்க நீங்க ஓ வருஷ வருஷம் 1000 ரூபாய் ஏத்து வாங்கியா? நீ போய் நீ போ அங்க போ. இந்த வேலை வேணாம். சரி வர தீர்ப்ப மாத்தி சொல்லு. கடுப்பாயிருக்கேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க அன்புக்கு மாதிரி நன்றி. அடுத்த சந்திப்போம்.